அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு கணக்கு பாடப் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்பது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலகு ரை கார்டு செக் பண்ணிக்கிங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு படிச்சுக்கலாம் இரவு உணவு சாப்பிடுவதற்காக மணி தன் நண்பன் முகமது உடன் உணவகம் சென்றான் இரண்டு இட்லிகளும் இரண்டு தோசைகளும் மணி சாப்பிட்டான் முகமது நான்கு இட்லிகளும் ஒரு தோசையும் சாப்பிட்டான் எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு இட்லியின் விலை மற்றும் ஓர் தோசையின் விலை எனில் அவர்கள் செலுத்த வேண்டிய பட்டியல் தொகை அதாவது பில் அமௌண்டை எக்ஸ் மற்றும் ஒய்யில் கணக்கிடுக முதல்ல கணக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து புரிஞ்சுக்கணும் இரவு உணவு சாப்பிடுவதற்காக மணி தன் நண்பன் முகமது உடன் உணவகம் சென்றான் மணியும் முகமதும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போகிறாங்க இரண்டு இட்லியும் இரண்டு தோசையும் மணி சாப்பிட்டான் முகமது சாப்பிட்டது நாலு இட்லியும் ஒரு தோசையும் எக்ஸ் ஒய் அப்படின்னா இட்லியின் விலை எக்ஸு தோசையின் விலை ஒய் அதாவது நம்பர்ஸில் கொடுக்கப்படல மாரிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு இட்லியின் விலை எக்ஸு தோசையின் விலை ஒய் அப்படின்னா இந்த இரண்டு பேரும் சாப்பிட்டதுக்கான பில் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு இட்லியின் விலை எக்ஸு ஒரு தோசையின் விலை ஒய் இரண்டுமே கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல மணி சாப்பிட்டதுக்கான பில் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் மணியின் பட்டியல் தொகை பில் அமௌண்ட் அப்படின்னா பட்டியல் தொகை மணியின் பட்டியல் தொகை சமம் மணி என்ன சாப்பிட்டாரு இரண்டு இட்லிகள் இட்லியின் விலை எக்ஸு ஸோ இரண்டு எக்ஸ் இரண்டு தோசை சாப்பிட்டாரு ஸோ இரண்டு ஒய் இது என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் மணியின் பில் அமௌண்ட்டு இரண்டு எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் அதே போல் முகமது சாப்பிட்டதுக்கான பில் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம் முகமது நாலு இட்லி சாப்பிட்ருக்காரு ஸோ நாலு எக்ஸ் ஒரு தோசை சாப்பிட்ருக்காரு ஒன்று ஒய் அதாவது ஒய்யின் மட்டும் போட்டால் போதும் நமக்கு கணக்கில் அவர்கள் செலுத்த வேண்டிய பட்டியல் தொகை அதாவது இந்த இரண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ட தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இந்த இரண்டு இயற்கன தொகையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் மொத்த பட்டியல் தொகை சமம் மணியின் பட்டியல் தொகை இரண்டு எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் முகமதுவின் பட்டியல் தொகை நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த இரண்டையும் நம்ம கூட்டணும் கூட்டல் அப்படின்னாவே இந்த கோவையில் ஒத்த உறுப்புகள் மட்டும்தான் நம்ம கூட்ட முடியும் இரண்டு எக்ஸ் நாலு எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒத்த உறுப்புகள் இதை இரண்டையே நம்ம கூட்டிக்கும் இரண்டு ஒய் இங்கே ஒரு ஒய் ஒய்யின் உறுப்புகளை நம்ம கூட்ட முடியும் கோவையின் ஒத்த உறுப்புகளின் கூட்டலில் மாறிலிகளை தான் நம்ம கூட்டப்போகிறோம் மாறி தான் இருக்கும் இரண்டு கூட்டல் நாலு இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் கூட்டல் இரண்டு கூட்டல் ஒன்று இந்த ஒய் மாறி அப்படியே தான் இருக்கும் ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறு ஸோ ஆறு எக்ஸ் கூட்டல் இரண்டு கூட்டல் ஒன்று மூணு ஸோ மூணு ஒய் மணி மற்றும் முகமது செலுத்த வேண்டிய பட்டியல் தொகை ஆறு எக்ஸ் கூட்டல் மூன்று ஒய் எடுத்துக்காட்டு பத்தாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ